السلام عليكم ورحمة الله وبركاته. விண்ணும் மண்ணும் விரிகதிர் மதியும் கண்படும் அனைத்தும் கண்படா அனைத்தும் கவினுற படித்தாலும் எல்லாம் வல்லவனாம் அல்லாஹுக்கே புகழெல்லாம். இவ்வுலகின் அருட்திரு தூதராக அல்லாஹுவாலேயே அனுப்பப்பட்டேன் நம் உயிருக்கு மினிய உத்தமர் அண்ணல் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கையை பின்பற்றுகின்ற உங்கள் அத்தனை பேர் மீதும் அல்லாஹுவின் அன்பு மருளும், சாந்தியும் சமாதானமும் சதா காலமும் பொழியட்டும். பெருமை மிகுந்திட்ட நேயர்களே, உங்களை சந்திப்பதில் நான் மெத்த மகிழ்ச்சி அடைகிறேன். புனித முஹர்ரம் மாதம் இது. இது அல்லாஹுவின் மாதம் ஷஹ்ருல்லா. இப்புனித மாதத்தின் சிறப்பு மட்டுமல்லாமல் இம்மாதத்தில் வருகின்ற 9-10 நாட்களின் ஆஷூரா நாட்களின் அருமையான சிறப்புகளை நம் சிந்தனைக்குள்ளாலே கொண்டு வருவதற்காக இந்த செய்தி. ஆம், இஸ்லாம் ஒரு பரிசுத்தமான மார்க்கம், அறிவார்ந்த மார்க்கம், அழகிய மார்க்கம், அல்லாஹுவின் மார்க்கம். மனிதகுலம் இம்மையிலும் மறுமையிலும் நிறைவான வெற்றிகளை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி அல்லாஹு தந்த மார்க்கம்தான் இஸ்லாம். ஆம், அந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் பல செய்திகள் உங்களின் உள்ளங்களை அப்படியே சிந்திக்க வைக்கின்றன. ஆம், அந்த வகையிலே இந்த மாதம் ஒரு புனிதமான மாதம். அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமல்லாமல் அருள்மறை அல் குர்ஆனும் சிறப்பித்திட்ட சில மாதங்களில் ஒரு மாதம் இந்த மாதம். இன்ன இத்தத ஷுஹூரி இந்தல்லாஹி இஸ்னா அஷர ஷஹ்ரன். நிச்சயமாக அல்லாஹுவின் ஏற்பாட்டில் ஆண்டுக்கு மாதங்கள் 12 என்பதை இறைமறை குர்ஆன் எடுத்து காட்டுகிறது. இந்த மாதங்களில் 4 மாதங்கள் புனித மிகுந்திட்ட மாதங்கள். அஷ்ஹுருல் ஹுரும், சங்கைக்குரிய மாதங்கள். சங்கைக்குரிய மாதங்களில் எந்த விதமான சண்டை சச்சரவுகள் போர் மற்றவைகள் இல்லாமல் அமைதி பேணப்படுகின்ற ஒரு அழகிய மார்க்கம்தான், அழகிய மாதங்கள் தான் இது. அவ்வகையிலே துல்கஅதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப் இந்த 4 மாதங்கள் புனித மாதங்கள் என தொன்று தொட்டு பேணப்பட்டு வந்தன. அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் வாழ்ந்த காலகட்டத்தில் மக்காவின் அறியாமைக்கால அரபுகள் கூட இந்த மாதங்களை புனித மாதங்களாக கருதினர். அடிக்கடி சண்டை சச்சரவுகள் போர் பூசல்கள் இவைகளை செய்து கொண்டிருந்த அந்த மக்கள் இப்புனித மாதங்களில் அமைதியை பேணினார்கள், மிகவும் நேசமாக இருப்பார்கள். இந்த மாதங்களில் எவ்விதமான சண்டை சச்சரவுகளோ போர் பூசல்களோ வைத்துக் கொள்ள மாட்டார்கள். அவர்கள் இஸ்லாத்தினுடைய தொடக்க காலத்திலே அண்ணல் நபிகள் பெருமானார் மிகவும் மகிழ்ந்தார்கள். அண்ணலார் எப்போதுமே அன்பை அமைதியை விரும்புகின்றவர்கள், மனிதர்களுக்கிடையில் சண்டை சச்சரவுகள் ஏற்படக்கூடாது என்று எதிர்பார்க்கின்றவர்கள். அந்த வகையிலே புனித மாதம் பேணப்பட்டு வந்தது. இது மட்டுமல்லாமல் ஹிஜ்ரியின் தொடக்க மாதமாக ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய காலம் தொடுத்து இந்த முஹர்ரம் இருந்து வருகிறது. முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர், ஜமாதில் அவ்வல், ஜமாதில் ஆஹிர், ரஜப், ஷஅபான், ரமலான், ஷவ்வால், துல்கஅதா, துல்ஹஜ் இவை அனைத்துமே இஸ்லாமிய மாதங்கள். ஒவ்வொரு சாராருக்கும் என்று சில மாதங்கள் இருக்கின்றன. அந்த வகையிலே இஸ்லாத்தினுடைய தொடக்கத்தின் ஒரு காலத்திலே
இந்த மொஹர்ரம் மாதம்தான் ஹிஜிரி. ஹிஜிரி என்பது ஹிஜ்ரத்தை நினைவுபடுத்துகின்ற காரணத்தினாலே இந்த ஹிஜிரி ஒரு மிகப்பெரிய ஒரு சகாப்தம், மிகப்பெரிய மாற்றம். ஹிஜ்ரத்திற்கு பிறகுதான் இஸ்லாம் மிகவும் ஆழமாக வேரூன்றியது மட்டுமல்லாமல் மிகச் சிறப்பாக வளர்ந்தது, முன்னேற்றம் கண்டது, மக்களிடத்திலே மிகச் சிறந்த ஆட்சியை உருவாக்கியது. அதனாலே அறிவார்ந்த சிலருடைய ஆலோசனையின் அடிப்படையிலே ஹசரத் அலி ரலியல்லாஹன் அவர்கள் சொன்ன அந்த கருத்தை ஹசரத் உமர் ரலியல்லாஹன் அவர்கள் ஏற்று ஹிஜ்ரியின் தொடக்க மாதமாக இதை வைத்தார்கள். அந்த வகையிலே இது ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கம். இந்த ஆண்டு ஹிஜ்ரி 1445. ஹிஜ்ரியினுடைய அடித்தளமே ஹிஜ்ரத் தான். ஹிஜ்ரத் என்றாலே தியாகம், அர்ப்பணிப்பு, ஒரு உன்னதமான பண்பாடுகள். இறை மார்க்கத்திற்காக வேண்டி தன்னுடைய சொத்துகள், தன்னுடைய தான் பிறந்த நாட்டையும் வீட்டையும் தோட்டம் துறவுகள் அத்தனையும் விட்டுவிட்டு அல்லாஹுக்காக வேண்டிய ஹிஜ்ரத்து புறப்பட்டவர்கள் முஹாஜிர்கள். அவர்களை வரவேற்று அவர்களுக்காக அனைத்து நிலைகளிலும் பேருதவியாக இருந்தவர்கள் மதீனத்து அன்சாரிகள். அந்த வகையிலே ஹிஜ்ரத் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறார். அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே வாழ்ந்த காலகட்டத்தில் இந்த முஹர்ரம் மாதம் 10 நாள் அரபுகள் நோன்பு நோற்றார்கள். காரணம் கேட்டபோது அபரஹாவின் படையெடுப்பில் இருந்து அல்லாஹ் நம்முடைய புனித ஆலயத்தை அவன் காப்பாற்றினான். அதுக்கு நன்றி கூறுகின்ற வகையிலே நாங்கள் நோன்பு இருக்கிறோம். இஸ்லாம் அறிமுகப்படுத்தப்பட்டு விட்ட பிறகு அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹர்ரம் மாதத்திய ஆஷுரா நோன்பை நாளை நோன்பிருக்குமாறு பணித்தார்கள். ஆம், இந்த மாதத்தின் 10 நாளன்று நோன்பிருக்க வேண்டும். ஆஷுரா நோன்பு அண்ணல் நபிகளார் ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னாலே, மதீனாவிற்கு அவர்கள் செல்வதற்கு முன்னாலும் கூட இந்த ஆஷுரா நோன்பு அண்ணல் பெருமானால் அவர்களாலே கடமையாக்கப்படும். அதே போல ஒவ்வொரு மாதத்திலும் பிறை 13, 14, 15 இந்த 3 நோன்புகளும் அண்ணல் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்து செய்துவிட்ட பிறகு புனித ரமலானுடைய நோன்பு அல்லாஹுவாலே கடமையாக்கப்படுவதற்கு முன்பு வரை இந்த ஆஷுரா நோன்பு கட்டாய கடமையாக ஆக்கப்பட்டிருந்தது, வாஜிபாக ஆக்கப்பட்டது. புனித ரமலானிய அந்த நோன்பு ஹிஜ்ரி 2 கடமையாக்கப்பட்ட போது அண்ணல் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இனிமேல் அல்லாஹ் ரமலானின் முழுமையான மாதத்தில் நோன்பிருக்க வேண்டுமென்று அவன் கட்டளையிட்டு விட்டதால் ஆஷுரா நோன்பு அவரவர்களின் விருப்பத்தை பொறுத்தவரை, விரும்புகின்றவர்கள் அந்நாளில் நோன்பிருக்கட்டும், விரும்பாதவர்கள் அதை நோன்பால் நோற்காமலும் இருக்கலாம். அண்ணல் பெருமானார் அனுமதி தந்தார்கள். என்றாலும் கூட மதீனாவிற்கு வந்து பார்த்தபோது மதீனத்து யூதர்களும் இந்த நோன்பை முஹர்ரம் 10 நாள் என்று நோற்றிருந்தார்கள். பெருமானார்களிடத்திலே கேட்டபோது சொன்னார்கள், இந்த நாள் எங்களுக்கு பெருநாள் போன்று ஒரு புனிதமான நாள். எங்களுடைய தூதர் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆரம்பத்திலே அவர்களையும் எங்களது பனீச வேலர்களையும் இறைவன் ஃபிரவுனுடைய கொடுங்கோலிலிருந்து காப்பாற்றி செங்கடலிலிருந்து அவர்களை மீட்டெடுத்தால் அவர்களுக்கென்றோர் கடல் பாதையை அமைத்து ஒரு மகத்தான மாபெரும் வெற்றியையும் உதவியும் செய்தான். அதற்கு நன்றி கூறுகின்ற வகையிலே நாங்கள் நோன்பிருக்கிறோம். அண்ணல் பெருமானார் சொன்னார்கள், அப்படி என்றார், உங்களை விட மூசாவுக்கு நாங்கள் தான் மிகவும் நெருக்கமானவர்கள். உங்களை விட அவர்களுடைய கொள்கையை நாங்கள் ஏற்று நடக்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு மிகவும் மகிழத்தக்கது மட்டுமல்லாமல் மிகவும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றாக
நபி மூசா அலி இஸ்லாம் அவர்கள் இருக்கிறார். அவருடைய கொள்கையை ஏற்ற நீங்கள் வேறு வழியிலே வேறு விதமாக வழி தவறி போய்விட்டீர்கள். நாங்கள் அப்படியல்ல. மூசாவின் ஏகத்துவ கொள்கை, ஓரிரை கொள்கையை நாங்கள் இன்றைக்கும் நாங்கள் கடைபிடிக்கின்றோம். மூசாவினுடைய அருமையான பாதையை நாங்கள் பின்பற்றுகின்றோம். அதனாலே உங்களை விட நாங்கள் மிகவும் மூசாவுக்கு நெருக்கமானவர்கள். ஆக நாங்கள்தான் நோன்பு நோக்க மிகவும் அருகதையுள்ள சொல்லி தம்முடைய தோழர்களை, அந்த முஸ்லீம்களை நோன்பு இருக்குமாறு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்படி இருந்து கொண்டு வருகின்ற போது அண்ணல் நபிகளாளுடைய வாழ்க்கையின் இறுதியிலே சில தோழர்கள் வந்து கேட்டார்கள், அல்லாஹுவின் ரசூலை, யூதர்களும் இந்நாளில் நோன்பிருக்கிறார்கள், நாமும் நோன்பு நோக்கின்றோம், ஆக அந்த வகையிலே இங்கே நாமும் யூதர்களுக்கு ஒப்பாகிவிடுவோமோ, யூதர்களுக்கு நீங்கள் ஒப்பாகிவிடாதீர்கள் என்றெல்லாம் நீங்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கின்றீர்களே, அதனாலே நாம் என்ன செய்வது என்று கேட்டபோது, ஆ உண்மைதான், இந்நாளில் ஆஷுரா, ஆஷுரா என்றால் பத்தாம் நாள், தாசுரா என்றால் ஒன்பதாவது நாள். நபிகளார் சொன்னார்கள், நான் அல்லாஹுவின் அருளால் அடுத்த ஆண்டு நான் உயிரோடு இருந்தால் நிச்சயமாக இன்னொரு நாள் சேர்த்து, அதாவது மொஹர்ரம் பிறை ஒன்பதும் சேர்த்து, ஒன்பதும் பத்தும் நான் நோன்பு இருப்பேன் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதிபட சொன்னார்கள். ஆம், ஆனால் அல்லாஹுவின் நாட்டம் அண்ணல் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த ஆண்டு உயிரோடு இருக்கவில்லை. அல்லாஹ்வினால் இந்த ஆஷுரா நோன்பை பற்றி நபிகளால் சொல்லுகின்ற போது, ஆஷுரா நோன்பு மொஹர்ரம் பத்தாம் நாள் நோற்கின்ற அந்த ஆஷுரா நோன்பு நோற்பவரின் கடந்த ஆண்டு அவருக்கு ஏற்பட்ட அவர் செய்த பாவங்களை மன்னிப்பதற்கு, அல்லாஹ் மன்னிப்பதற்கு அது காரணமாகிவிடும். ஓராண்டு காலத்திய கடந்த ஆண்டு அவர் செய்த அந்த ஓராண்டுக்குள் அவர் செய்த பாவங்கள் மன்னிப்பதற்கு காரணமாகும் என்று சொன்னார்கள் நபிகளார் பெருமாள். புனிதமான இதை பற்றி பெருமாள் சொல்லும் போது, ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம் அஃலுல் சியாம் பஅத ரமலான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், ரமலானிய நோன்புகளுக்கு பிறகு மிகச்சிறந்த நோன்பு, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான நோன்பு அல்லாஹுவின் மாதமாகிய முஹர்ரம் பத்தாம் நாள் நோற்கின்ற அந்த நோன்பாகும் என்று நபிகளார் சொன்னார். அந்த அளவுக்கு இது அல்லாஹுவின் மாதம். காலமும் நேரமும் மாதமும் ஆண்டும் அல்லாஹுக்குரியது என்றாலும் அண்ணல் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை அல்லாஹுவின் மாதம் என்று அவர்கள் சிறப்பித்துச் சொல்கின்றார்கள் என்றால், இந்த மாதம் எவ்வளவு புனிதமானதாக, எவ்வளவு கண்ணியம் நிறைந்ததாக இருக்கும் என்பதை என் நேயர்களாகிய நீங்கள் நிச்சயமாக அறிவீர்கள். ஆம், நம்முடைய ஓராண்டு காலத்திய பாவத்தை மன்னிப்பதற்கு இந்த ஒரு நோன்பு காரணமாக இருக்கிறது. ஆனால் நபிகளாருடைய அருமையான வார்த்தைகளுடைய சுன்னத்தாக மஹர்ரம் பிறை ஒன்பதும் பத்தும் நோன்பு நோற்பது இருந்து கொண்டிருக்கிறது. இதை செய்ய வேண்டும். அதே நேரத்திலே ஒரு புனிதமான மாதத்தை பேணுகிறோம். அல்லாஹு தந்த அந்த புனிதங்களை பேணுகிறோம் என்ற உணர்வுகள், அல்லாஹ் சொல்வதை போல, வமன் யுஅல்லிம் ஷாயிர் அல்லாஹ் ஃபைன்னஹா மின் தக்வல் குலூப், எவர் அல்லாஹுவின் சின்னங்களை இவர்கள் கண்ணியப்படுத்துகின்றார்கள், நிச்சயமாக அவர் தக்வா உள்ளவர், இறையச்சமுள்ள இதயத்திற்கு சொந்தக்காரர். இறைமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. முஹர்ரம் இந்த மாதம் அல்லாஹுவின் சின்னங்களில் ஒரு சின்னமாக இருக்கிறது. இது ஒரு புனிதமான மாதம். அதனாலே உலகளாவிய முஸ்லீம்கள் இந்நாளில் நோன்பிருக்கிறார்கள். அண்ணல் நபிகளார் தம் வாழ்க்கையில் ஒரு நோன்பு மட்டும் நோற்றார்கள், ஆனால் அடுத்த ஆண்டு நான் உயிரோடு இருக்கின்ற போது நிச்சயமாக
இன்னொரு நோன்பை சேர்த்து வைப்பேன் சொன்னார். அதனாலே நோன்பு நோற்கின்ற இறை நம்பிக்கையாளர்கள் ஒன்பதும் பிறை ஒன்பதும் பத்தும் நோற்பது மிகச்சிறந்த ஒளியர். பத்தும் பதினொன்றும் என்று சொல்வார்கள். அதற்கு சில ஆதாரங்கள் இருந்தாலும் கூட மிகச்சிறப்பு பிறை ஒன்பதும் பத்தும். அதை போல இந்த புனித மொஹர்ரம் பல்வேறு வரலாற்று சான்றுகளை சம்பவங்களை கொண்டிருக்கிறது. அண்ணல் நபிகளாருக்கு பிறகு அவர்களுடைய அன்பு பேரர் ஹலரத் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் அராஜகத்தை எதிர்த்து போராடிய அந்த கர்பலாவில் போராடிய நிகழ்ச்சியும் இந்த வாரத்தில். ஆனால் அதற்கும் இந்த மொஹர்ரத்திற்கும் எவ்விதமான சம்பந்தமும் இல்லை. இஸ்லாம் தில இருக்கின்ற ஒரு சாரா, குறிப்பாக ஷியாக்கள் அந்த நாளை மிகச்சிறந்த ஒரு பெருநாளாக கொண்டாடுகின்ற அளவிலே துக்கத்தின் நாட்களாக அதை கருதி பல்வேறு நிகழ்ச்சிகளை நிகழ்வுகளை தன்னைத்தானே வருத்தி கொள்கின்ற தன்னைத்தானே கொடூரப்படுத்திக் கொள்கின்ற கோரப்படுத்திக் கொள்கின்ற சில காட்சிகளை அங்காங்கு செய்வார். அதற்கும் இஸ்லாத்திற்கும் எவ்விதமான சம்பந்தம் இல்லை. எவர் தன்னைத்தானே அடித்துக் கொள்கிறாரோ, தன் சட்டையை கிழித்துக் கொள்கிறாரோ, தன் மீது கோரத்தனத்தை அந்த வடுவை ஏற்படுத்திக் கொள்கின்றார்களோ அவர்கள் லைச மின்னா, நம்மை சார்ந்தவர்களே அல்ல, நம்முடைய மார்க்கத்தை சார்ந்தவர்களே அல்லர் என்று அண்ணல் நபிகளால் அன்றைய காலகட்டத்தில் சொல்லியிருக்கிறார். இஸ்லாத்தின் பெயராலே சிலர் செய்கின்ற அந்த செயல்கள் இஸ்லாத்தை ஒரு விதமான கரைபடியை செய்கின்ற அளவிற்கு வந்து விடுகிறது. மற்றவர்கள் முஸ்லீம் அல்லாத அன்பர்கள் இதை பார்க்கின்ற போது இஸ்லாத்தின் வடிவங்களில் இது செய்யப்படுகின்ற காரணத்தினாலே ஏதோ இது இஸ்லாத்திலே உள்ளது என எண்ணுகின்ற அளவிற்கு அவர்கள் வந்து விடுகிறார்கள். அதனாலே அண்ணல் நபிகளால் அன்றைக்கே சொல்லியிருக்கின்றார். அதனாலே இதற்கும் இஸ்லாத்திற்கும் எவ்விதமான சம்பந்தம் இல்லை. அதே போல சிலர் கருதி கொண்டிருப்பதைப் போல இது ஒரு ஏதோ ஒரு சோகம் மிகுந்திட்ட நாள் என்றோ அல்லது பீடை பிடித்திட்ட நாள் என்றோ இதை கருதுவதற்கு இஸ்லாத்திடம் இல்லை. இது ஒரு புனிதமான மாதம். அல்லாஹுடைய ரசூல் ஷஹருல்லா, அல்லாஹுவின் மாதம் என்றே இந்த மாதத்தை சிறப்பித்திருக்கின்றார்கள் என்றால் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இந்த புனிதமான மாதம், இந்த மாதத்தில் சில நல்ல காரியங்களை, மகிழ்ச்சிக்குரிய காரியங்களை செய்யாமலும் கூட சில முஸ்லீம்கள் தடை போட்டு வைத்திருக்கிறார்கள். சஃபர் மாதத்தை போல அப்படி அல்ல. இது ஒரு புனிதமான மாதம். காலமும் நேரமும் அல்லாஹ் வகுத்தவை. காலத்திற்கும் நேரத்திற்கும் எந்த விதமான ஒரு தனி சக்தி இல்லை, அல்லாஹ்வுக்கே சக்தி இருக்கிறது. ஈமானிய உணர்வு படைத்தவர்கள் இதை எண்ணி பார்க்க வேண்டும். அதனாலே இஸ்லாம் பரிசுத்தமானது, இஸ்லாம் புனிதமானது. இந்த இஸ்லாத்தை முஸ்லீம்கள் தம்முடைய வாழ்க்கையின் வடிவங்களிலே பின்பற்ற வேண்டும். அவருடைய சொல்லிலும் செயலிலும் அவர்கள் இஸ்லாத்தை கொண்டு வர வேண்டும். அதனாலே ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையை வைத்துத்தால் மற்றவர்களால் இஸ்லாம் புரிந்து கொள்ளப்படுகிறது. இதை முஸ்லீம்கள் உணர வேண்டும். நாம் பின்பற்றுவது அல்லாஹுவும் ரசூலுமாக இருக்க வேண்டும். அல்லாஹுவின் கட்டளைகள், அண்ணல் பெருமானாருடைய அமுத மொழிகள், அவருடைய வாழ்வியல் நெறிகள் பின்பற்றப்பட வேண்டும். அதுதான் இஸ்லாம். மற்றபடி இஸ்லாத்திலே அவரவர்கள் கொண்டு வந்து புகுத்துகின்ற கருத்துகள் செய்திகள் எல்லாம் இஸ்லாமாக ஆகிவிட முடியாது. இனிய அன்பர்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். நாமும் நம்முடைய குடும்பத்தாரும் நம்முடைய உறவினரும் நம்முடைய நண்பர்களும் இஸ்லாமிய ஒரு தெளிவான புரிதலை அவர்கள் கொண்டிருக்க வேண்டும். அல்லாஹுடைய அருள்முறை அல் குர்ஆன், குர்ஆனுடைய வசனங்கள் பெரும்பாலும் திருக்குர்ஆன் ஓதப்படுகின்றதை தவிர அது படிக்கப்படுவதில்லை. குர்ஆன் ஓதப்படுவதற்காக வேண்டி மட்டும் இறைக்கு அருளப்படவில்லை, படிக்கப்பட வேண்டும். அது தெளிவாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அது வாழ்க்கையிலே கொண்டு வரப்பட வேண்டும். தன் வாழ்க்கையிலே அல்முறை அல் குர்ஆனை ஆராய வேண்டும். இப்படி பல்வேறு கருத்துகளின் அடிப்படையிலே இந்த திருக்குர்ஆன் அருளப்படுகிறது. முஸ்லீம்கள் திருக்குர்ஆனை படிக்க வேண்டும், திருக்குர்ஆனை பரப்ப வேண்டும். தன் வாழ்க்கையின் அனைத்து நிலைகளிலும் திருக்குர்ஆனை படிப்பதை முஸ்லீம்கள் முதலில் முஸ்லீம்கள்
மிகச்சிறந்த ஒரு கடமையாக கருத வேண்டும். ஏனென்றால் இது அல்லாஹ்வுடைய வேதம், அகில மக்களுக்கெல்லாம் பொதுவான வேதம். அனைத்து நிலையிலும் இந்த திருக்குர்ஆன் அருமையான வாழ்வியல் நெறியாக, வாழ்கின்ற அற்புதமாக, அழியாத மாமறையாக குர்ஆன் இருக்கிறது. இதை முஸ்லீம்கள் உணர வேண்டும். தன் வாழ்க்கையில் தினம் தினம் ஒரு பக்கமாவது இதனுடைய மொழியாக்கம், இதனுடைய பொருளை அவர்கள் படித்து வர வேண்டும், தானும் தன்னுடைய குடும்பத்தாருக்கும். ஏனென்றால் இன்றைக்கெல்லாம் பல முஸ்லீம்கள் இஸ்லாத்தில் இருந்து விலகி கொண்டிருக்கிறார்கள், இஸ்லாத்தை புரியாதிருக்கிறார்கள். அவர்கள் கொண்டிருக்கின்ற செய்திகள் மிகவும் பிழையாக இருக்கின்றன. இனிய அன்பர்களே, நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், இஸ்லாம் இவ்வுலகிற்கான மார்க்கம், இஸ்லாம் மனித குலத்திற்கான மார்க்கம், இஸ்லாம் இறைவன் போட்டு தந்த சட்டமும் திட்டமுமாகும். இது உண்மை. அந்த வகையிலே இஸ்லாத்தினுடைய சின்னங்களில் ஒன்றாகிய முஹர்ரம் மாதத்தை கண்ணியப்படுத்த வேண்டும். உங்களால் முடிந்த அளவிற்கு நோன்பு இருக்க வேண்டும். குறிப்பாக முஹர்ரம் பிறை 9-10 தஸ்வா ஆஷுரா இந்த நாட்களிலே நாம் கண்டிப்பாக நோன்பிருக்க வேண்டும். இதற்கான பலனை நபிகள் பெருமானால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற போது, நமது ஓராண்டு காலத்திய பாவங்கள் மன்னிக்க இது காரணமாக இருக்கிறது. நாம் நோற்பது ஒரு நோன்பு அல்லது இரண்டு நோன்புகள். இந்த நோன்புக்காக வேண்டி நம்முடைய ஓராண்டு காலம் செய்துட்ட அந்த சிறிய சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு இது காரணம் என்றால், நாம் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும், நாம் எவ்வளவு சிறப்போடு இருக்க வேண்டும். இனி அன்பர்களே, வாழ்க்கையிலே நாம் நேர்மையாக, உண்மையாக, உடல் தூய்மையாக இருக்க வேண்டும். எவன் கது அஃப்லஹ மன் தஸக்கா, எவன் தன்னுடைய உள்ளத்தை தூய்மையாக ஆக்கி கொண்டானோ, நிச்சயமாக அவன் மகத்தான மாபெரும் நிறைவான வெற்றியை பெற்றுவிட்டான் என்று கூறுகிறது குர்ஆன். உள்ள தூய்மை, மன தூய்மை மிக முக்கியம். இந்த உலகத்தில் வாழ்கின்ற நாம் எதையும் இறப்பிற்கு பிறகு எடுத்து போய்விட முடியாது. நம்முடைய நல்ல அமல்கள், நல்ல எண்ணம், நாம் மனிதர்கள் மீது கொண்டிருக்கின்ற அந்த ஈவு இறக்கம், அன்பு, மனித நேயம், நல்லற பண்புகள், நாம் ஆற்றுகின்ற நல்ல அமல்கள், இதைத்தான் நாம் கொண்டு செல்க வேண்டுமே தவிர, கொண்டு செல்ல முடியுமே தவிர, வேறு இந்த உலகத்தை நாம் கோடி கோடியாக தேடி ஓடி ஓடி தேடினாலும், அவற்றை குவித்தாலும், இவற்றிலிருந்து எந்த ஒன்றையும் நிச்சயமாக நாம் எடுத்து போய்விட முடியாது. இதுதான் யதார்த்தம். வாழ்க்கை உலகத்தில் ஒரே ஒரு முறை. வாழ்கின்ற காலத்தில் நல்ல மனிதனாக வாழ வேண்டும். நல்ல மனிதன் என்பவன் நல்ல எண்ணம், நல்ல பேச்சு, நல்ல செயல், நல்ல சிந்தனை, நல்ல நடத்தை, நல்ல பண்புகள், நல்ல மனிதனுக்கான மிகப்பெரிய அங்கீகாரமும் ஒரு அழகிய பண்புமாகும். ஒரு முஸ்லீமை பொறுத்தவரை அவன் நேர்மையானவனாக இருப்பான், அவன் உண்மையானவனாக இருப்பான், வாய்மையுள்ளவனாக இருப்பான், மற்றவர்களை நேசிக்கின்றவனாக இருப்பான். மண்ணில் வாழ்கின்றவர்களை நேசியுங்கள், மண்ணில் வாழ்கின்றவர்கள் மீது இறக்கப்படுங்கள், விண்ணில் இருக்கும் இறைவன் உங்களை நேசிப்பான், இறக்கப்படுவான். நீங்கள் எப்போதுமே நன்மையே செய்யுங்கள், மற்றவர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள். நன்மை செய்கின்றவர்களை, பிறருக்கு உபகாரம் செய்கின்றவர்களை அந்த அல்லாஹ் நேசிக்கிறான். நல்ல மனிதன்தான் நல்ல முஸ்லீம், நல்ல பண்பாளன்தான் நல்ல முஸ்லீம். அந்த நல்ல முஸ்லீமாக வாழ்கின்ற அந்த பேரு நமக்கு இருக்கிறது. உலகத்தில் நம்மை நாம் சிந்திப்போம். மற்றவர்களை சிந்திப்பதை விட, மற்றவர்களின் விவகாரங்களில் நாம் தலையிடுவதை விட, மற்றவர்களை பற்றி நாம் பேசிக் கொண்டிருப்பதை விட, நம்மை பேசுவோம், நம்மை சிந்திப்போம். நம்முடைய விஷயங்களில் நாம் தலையிடுவோம். நம்முடைய உள் ஆள் மனதை நாம் பார்த்து கொள்வோம். ஏனென்றால் நம்முடைய செயல்களுக்கு நாம் தான் பதில் சொல்லியாக வேண்டும். மண்ணறையில் வைக்கப்படுகின்ற போது நம் நிலை என்ன ஆகும்? மரணத்திற்கு பிறகு நம் நிலை என்ன ஆகும்? இதற்கு நாம் தான் தனிமையில் விடப்படுகின்றோம்,
நாம் தான் பதில் சொல்ல வேண்டும். மறுமையிலே கேட்கப்படுகின்ற விசாரணைக்கும் நாம் தான் பதில் சொல்ல வேண்டும். ஒருவரின் சுமையை மற்றொருவர்கள் சுமக்க முடியாது, ஒருவரின் பாவ சுமையை மற்றவர் சுமக்க முடியாது. அவரவர் சுமைகளை அவரவர்களே சுமந்தாக வேண்டும். இதுதான் இயல்புகள். ஆனாலே நாம் அதிகம் அதிகம் பாவ சுமைகளை நாம் சேர்த்து சுமக்க முடியாத அளவிற்கு வந்துவிட்டால் நாம் நாசமாகி விடுவோம், அழிந்து விடுவோம். அதை நாம் உணர வேண்டும். அவ்வப்போது அல்லாஹு நம் மீது ஏராளமான அருள்களை அள்ளி பொழிகின்றான். அந்த அருள்களில் ஒன்றுதான் ஆஷுரா நோன்பு. அந்த ஆஷுரா நோன்பை நாம் நோக்க வேண்டும். அதன் மூலமாக கிடைக்கின்ற நன்மைகளை நாம் பெற வேண்டும். அந்த வகையில் இன்னொன்று, மற்றவர்களின் மீது அன்பு காட்ட வேண்டும். பிறருக்கு நல்ல உபகாரம் செய்ய வேண்டும். பிறருக்கு நம்மால் முடிந்த அளவிற்கு நன்மைகளை நாம் செய்ய வேண்டும். இந்த உலகத்தில் நாம் செய்கின்ற நல்லற செயல்கள் அல்லாஹ்வை மகிழ்விக்கின்றது, அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமாக்குகின்றது. ஆம், அல்லாஹ்வுடைய அந்த கடமைகள், தொழுகை, நோன்பு, ஜக்காத்து போன்ற கடமைகள் நாம் ஆண்டிலே இதை செய்தாக வேண்டும், ஒவ்வொரு நாளும் செய்தாக வேண்டும். அதே போல நம்முடைய வாழ்க்கையில் ஹஜ், உம்ரா போன்றவைகளை செய்தாக வேண்டும். அனைத்துமே அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும். எந்த ஒன்றும் புகழுக்காக வேண்டியோ, விளம்பரத்திற்காக வேண்டியோ, வேறு வித சிந்தனையில் எந்த ஒரு அமலும் இருக்குமையானால் அதற்கான நற்கூலி, நற்பலன் நாம் இழந்து விடுவோம். நாம் எதிர்பார்ப்போது அல்லாஹ்விடம், அல்லாஹ்விடம், அல்லாஹுவை நோக்கி, அல்லாஹ்வுக்காக. இதுதான் ஒரு முஸ்லீமுடைய சிந்தனையாக, லட்சியமாக இருக்க வேண்டும். எந்த ஒன்றாயினும் அல்லாஹ்விடம் கேட்போம், அவன் முன்னால் நாம் கரம் ஏந்துவோம், அவனிடமே கேட்போம், அவனுக்காக செய்வோம், அவனை நோக்கியே அமைவோம். இதுதான் மிகச்சிறந்த நெறிமுறைகள், பண்பாடுகள். இதைத்தான் அண்ணல் நபிகளால் தம் வாழ்க்கையில் ஏறத்தாழ 23 ஆண்டு காலகட்டத்தில் இறை தூதர் இறைவனுடைய செய்திகளை மக்களுக்காக வேண்டி சொல்லி, அன்றைய அரபுகளுக்கு மட்டுமல்ல அகிலத்து மக்களுக்கும். ஆம், அந்த மக்களிலே ஒன்றுதான் அண்ணல் நபிகளால் அரஃபா பெருவெளியிலே ஆற்றிய அந்த உரை, அற்புதமான பேருரை. ஆம், அதில் மிக முக்கியமான ஒன்று, மனித குலத்தை தீண்டாமைக்குள் கொண்டு வந்துவிடக்கூடாது, மனிதர்களுடைய உயிரையும் உணர்வுகளையும் நேசிக்க வேண்டும். ஆம், ஒரு மனிதனை அநியாயமாக கொலை செய்தல் உலகத்து மாந்தர்களை எல்லாம் கொள்வதற்கு ஒப்பாகும். ஒரு மனித கொலை என்பது ஒரு மனிதனை அல்ல, அநியாயமாக நீ கொள்வது மனித குலத்தையே கொண்டு விட்டாய். இறைமறையினுடைய அந்த மிக பெரும் கூற்றாக இது இருக்கிறது. இனியவர்களே, அன்பு பெருமக்களே, இஸ்லாம் உங்கள் மூலம் உலகம் அறிய வேண்டும். இஸ்லாத்தின் உண்மைகளை உங்கள் மூலமாக நீங்கள் காட்ட வேண்டும். ஆம், இஸ்லாம் எல்லாவல்ல ஏக இறைவனுக்கு அடிபணிதல், அந்த நம்பிக்கை, அதன் மூலமாக அன்பு, அறம், சாந்தி, சமாதானம், சகோதரத்துவம், சமத்துவம் இஸ்லாம் மனித குலத்திற்காக வேண்டி தந்தது. இந்த இஸ்லாமிய வாழ்வியலை நாம் வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும். நாமும், நம்முடைய குடும்பத்தினர்களும், நம்முடைய உறவுகளும், இதன் மூலமாக அவர் நல்ல முஸ்லீமாக, இஸ்லாம் என்றாலே அன்பு, அமைதி, இஸ்லாத்திற்கும் வெறித்தனத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, இஸ்லாத்திற்கும் தீவிரவாதத்திற்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை, சம்பந்தம் இல்லை. ஒரு முஸ்லீம் எந்த வகையிலும் மனிதர்களுக்கான ஒரு மிரட்டலாகவோ, மனித குலத்தை அழிப்பதற்கு ஒரு காரணமாகவோ அவன் இருக்க மாட்டான். இருந்தால் அவன் முஸ்லீமாக இருக்க முடியாது. இப்படிப்பட்ட அறிவுரைகள், அற உரைகளெல்லாம் இஸ்லாமிய உணர்வுகளுக்குள்ளாலே கொண்டு வந்திருக்கிறது. இனி அன்பர்களே, மறந்து விடாதீர்கள், எப்போதுமே முஸ்லீமாக இருங்கள், ஒவ்வொரு மணித்துடையும் முஸ்லீமாக இருங்கள், ஒவ்வொரு நாளும் முஸ்லீமாக இருங்கள். உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக இஸ்லாம் பரிணமிக்கட்டும். அந்த வகையிலே அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவானாக. மறந்து விடாதீர்கள், இந்த முஹர்ரம் மாதத்தின் 9, 10 இந்த 2 நோன்புகள் வைத்து இதன் மூலம் அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெறுவீர்களாக.
அதற்கு அல்லாஹ் அருள்வானாக. பாலைகளில் காடுகளில் பணிபந்த நாடுகளில், பாலைகளில் காடுகளில் பணிபந்த நாடுகளில், சோலைகளில் தீவுகளில் சொல்நாட்டு அல்லாஹுவே அருள்வாய். அன்பு நெஞ்சங்களே, எனக்காக துவா செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. Allah, 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 Allah.